ப்ரோ அந்த டைம்ல எங்களுக்கு வந்து வீரம் மிகப்பெரிய கலெக்ஷன், மிகப்பெரிய புனிங் சேஞ்ச் ஆயிரும். ஆமா நாங்க ஸ்பிளிட் பண்ணி தான் போட்டிருந்தோம், நப்பாறையில எல்லாம் ஜெல்லா போட்டிருந்தோம். ரெண்டுமே வந்து ஃபேமிலி படம் தான், ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். பொங்கலுக்கு கரெக்டான படங்கள் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே கலெக்ஷன் தான் ப்ரோ பண்ணிருக்கோம். ரொம்ப பெரிய வித்தியாசம், ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரி மாறும். சிட்டி சென்னை எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜில்லா அதிகமா பண்ணிருக்கோம். எங்கிட்டு எம்ஆர் டிகே எல்லாம் கூட வீரம் அதிகமா தான் பண்ணிருக்கு. ஸோ அப்படி ஊர் ஊர் கோயம்புத்தூர்ல கொஞ்சம் ஜில்லா அதிகம்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆமா ப்ரோ, இப்ப அதாவது கண்ணன் வயசு வீரம் பெட்டர் தான், அதனால தானே தெலுங்குல எடுத்திருக்காங்க. பவன் கல்யாணம் வந்து கேரியர் பெஸ்ட் ஓபனிங் வந்து இப்ப வந்து பீம்லா நாயக்னு வந்துச்சுல, அதுதான் கேரியர் பெஸ்ட் ஓபனிங். சரியான கலெக்ஷன். சென்னை சிட்டி செங்கல்பட்டு கோயம்புத்தூர் மட்டுமா ப்ரோ? ஆமா ஆமா. ப்ரோ வலைபேச்சில வந்து ஏதோ இந்த ஆழ்வார் படத்தை வந்து திரும்பி ரீமாஸ்டர் பண்றாங்க அப்படி இப்படின்னு சொல்றாங்களே ப்ரோ, அது உண்மையா ப்ரோ? பரணி ப்ரோ, நீ வலைபேச்சில சொன்னா நிறைய ரூமர்ஸ் கலக்கி விடுறாங்க. நான் இன்னைக்கு காலையில ஏதோ ஒரு வீட்டு ஏதோ ஒரு சின்னோண்டு ஒரு வீடு பார்த்தேன், அதுல வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க துணிவு வந்து இனிஷியலா வந்து அவங்க ஜான் 26 பிப்ரவரி 14 ரிலீஸ் பண்ணலாம் தான் வச்சிருந்தாங்களாம். அதுக்கப்புறம் வாரிசுல ஹைப் ரொம்ப அதிகமானதுனால வந்து ஏகே வந்து ரொம்ப புஷ் பண்ணாராம், இந்த படமும் துணிவும் ஒரே நேரத்தில் வரும்னு சொல்லி அவங்க தனியா அதுல ரொம்ப சூப்பர் ஒர்க் இருக்கிறதுனால வந்து தனியா ஒரு டீம் உட்காந்து ராப்பகலாம் வேலை பார்க்கலாம். இந்த துணிவு எப்படியாவது இன்னொன்னு சொல்லிருந்தாரு, அது கூட உங்களுக்கு நம்புறீங்களா எத்தனை பேர் நம்புறீங்கன்னு தெரியல, நான் ஜஸ்ட் சொல்றேன் எப்படி சொல்லுங்க பாயிண்ட் ஆஃப் வியூ. அஜித் சார் வந்து ஒரு சீன் மட்டும் கேட்டுட்டு தான் கதைக்கு ஓகே பண்ணாரம்மா பிலிம், ஸ்டோரி ஃபுல் ஸ்டோரி கேட்கல அப்படின்னு அது டேரக்டரா சொல்லியிருந்தாரு அந்த இன்டர்வியூல. அது எத்தனை பேர் நீங்க அது அக்செப்ட் பண்றீங்க, அது உண்மையா இருக்கும் தெரியல. அவர் என்ன சொல்ல வந்தாருன்னா, அவர் வந்து ஒரு சின்ன லைன் சொன்னாராம், இன்ஸ்டெட் ஆஃப் ஹோல் ஸ்டோரி அவர் வந்து சின்ன லைன் ஒன்று சொன்னாரா, இந்த சீனை வந்து நான் ஷூட் பண்ண இந்த சீன் சொல்லி நான் வந்து ஒரு ஸ்டோரி வச்சிருக்கேன். அப்ப அஜித் சார் சொன்னாரா, சார் ஸ்டோரி நல்லா இருக்கு, நான் வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ணலாமா, தட் மீன்ஸ் வந்து இதுக்கு நான் ஒரு அங்கமா இருக்கலாமான்னு அஜித் சார் கேட்டாரு. அப்ப வந்து வினோத் சார் சொல்லியிருக்காரு, சார் இது வந்து ஒரு நல்ல ஸ்டோரி, இதை வந்து நம்மளே பெருசாக்கி பிக் ஸ்கேல்ல படம் எடுக்கலாம்னு சொன்னாரா, சரி இந்த ஸ்டோரியை டெவலப் பண்ணி சொல்லுங்கன்னு சொன்னாரா. அதுக்கப்புறம் அந்த ஸ்டோரியை டெவலப் பண்ணி பெரிய லெவல்ல துணிவுன்னு கொண்டு வந்தாங்களாம். இன்டர்வியூல ஜஸ்ட் ஒரு இது சொன்னேன், ஒரு சீன் சொன்னேன்,
அவர் அதுக்கே ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொன்னா அப்படின்னாரு. கதை கேட்கலன்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் அது, நம்ம எதுவும் மாத்தல இங்கிருந்தும் நம்ம கேட்கல, அவர் டைரக்டரே சொன்ன விஷயம் சொல்லி. அதுக்கப்புறம் சீன் கூட அந்த சீன் கூட ஆனா ஆனா சீன் எங்களால அந்த படத்தோட வைக்க முடியல, சம் இஷ்யூ பாலிடிக்ஸ் சம்திங் நம்ம ஏதோ இஷ்யூனால வைக்க முடியலன்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ அதான் கேட்கறேன் ஒரு என்ன ப்ரோ. ஆமா ஆமா ஓபன் சொன்ன கதையை அவர் கேட்கல. ஆமா அவர் சொன்னது என்னன்னா ஒரு சீன் கேட்டனா ஓகே சொன்னாரு ஓகேவா, அதுக்கப்புறம் நான் கதையை கேட்கலன்னு அவர் கதையை கேட்கலன்னு இல்ல கொஸ்டின் இல்ல ப்ரோ. கொஸ்டின் எப்படின்னா அவரு கதை கேட்டாரா அஜித் சார் ஃபுல் கதை நீங்க சொன்னீங்களான்னு கேட்டதுக்கு தான், இல்ல இல்ல ப்ரோ நாங்க வந்து கதை கேட்கல கதை சொல்லல ஒரு சீன் தான் சொன்னேன், ஒரு சீன் சொன்னதுக்கு அவர் வந்து ஓகே பண்ணலாம் அப்படின்னு போலாம் அப்படின்னு டைரக்ட் பண்ணலாம் அப்படி போலாம் அப்படின்ட்டாராமா அப்படிதான் சொன்னாருன்னாங்க. ஆனா ஃபுல் கதை கேட்கல அப்படின்னு தான் சொன்னாரு. நீங்க மறுபடியும் எடுத்து பாருங்க சொல்லலாங்க அவரு கேட்டு பாருங்க ப்ரோ. ப்ரோ வலை சிம்பிள் சொல்றேன், அது அதை பத்தி நிறைய கான்ட்ரவர்சி வந்துச்சு. ஏன்னா நானும் இப்போ வலைபேச்சு வந்து ஃபுல்லாக பார்க்கல, என்னன்னா வலைபேச்சுல வந்து ஃபுல்லாக நம்ப மாட்டேன் ஓகே 50-50. இப்போ அதுலயே என்ன சொன்னாங்கன்னா அப்படி சொன்ன அப்படி ஒரு இஷ்யூ வந்துச்சுன்னப்போ இப்படி ஒரு ஹீரோ வந்து எப்படி அதை கதை கேட்காம எப்படி அதை நடிக்க முடியும், ஒரு சீனை மட்டும் கேட்டுட்டு எப்படி நடிக்க முடியுன்ற மாதிரி கான்ட்ரவர்சி வந்துச்சு. ஸோ அதுக்கு தான் கேட்குறேன் நீங்க எப்படி பாக்குறீங்கன்ற விஷயம். ஸோ அதுதான், ஏன்னா அவர் போட்டது கிளியரா சொல்லியிருந்தாரு, அது இன்டர்வியூ வேணா எடுத்து பாருங்க குமுதத்துல அதுல அப்படியே சொல்லியிருந்தாரு. ஒரு சீன் மட்டும் தான் சொன்னேன் ப்ரோ. இன்னும் கொஞ்சம் சிம்பிள் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன், ஒரே ஒரே ஒரு எக்ஸாம்பிளோட. இப்ப நிறைய டைரக்டர்ஸ் வந்து ஹீரோஸ் வந்து ஒன் லைன் சொல்லுவாங்க, இந்த ஒன் லைன் குடுத்துட்டு நீங்க வந்து இந்த ஸ்டோரியை டெவலப் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப சின்ன எக்ஸாம்பிள் சொல்லுனா உதயநிதி ஸ்டாலின் சார் வந்து இப்ப ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல சொன்னாரு, இப்போ ராஜ்கமல்ல வந்து ஒரு மூவி நடிக்கிறாரு, அந்த ஏதோ ஒரு ஆடியோ லான்ச்ல வந்து கமல் சார் வந்து ஒரு சின்னோண்டு ஒரு ஒன் லைன் சொன்னாராம் சரியா, அந்த ஒன் லைன் சொன்னது வந்து அவருக்கு பிடிச்சி போச்சான். அப்போ அவர் சொன்னாரு சார் நீங்க நடிங்க நான் ப்ரொடியூஸ் பண்ணேன் உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அவர் சொல்லிருக்காரு இல்ல நீங்க நடிங்க நான் ப்ரொடியூஸ் பண்ணேன்னு சொன்னாராம். இன்னும் அந்த ஸ்டோரி டெவலப் ஆகலையா, ஸ்டோரி டெவலப் பண்ணிட்டு தான் இருக்காங்களா, ஆனா உதயநிதி ஸ்டாலின் வந்து ஓகேன்னு சொல்லிட்டாராம். இப்போ அந்த ஸ்டோரி டெவலப் ஆகி இன்னொரு ஒன் மந்த் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க ஷூட்டிங்கே போவாங்களாம். ஸோ இது வந்து இப்போ ஒரு காமன் ட்ரெண்ட் தான், ஃபுல் ஸ்டோரி சொல்ற பதில வந்து சின்ன லைன் சொல்லுவாங்க, அந்த ஸ்பார்க் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க வந்து ஃபுல் ஸ்டோரியா டெவலப் பண்ணிடுவாங்க. இது வந்து இப்போ காமனா நடக்கிற ஒரு ட்ரெண்ட் தான், சின்ன ஸ்டார் பெரிய ஸ்டார்னு கிடையாது. அது இவர் ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்காரு, ஒரு ஹைஸ்ட் பேஸ்ட் ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்காரு, ஒரு கிரைம் பேஸ்ட் ஒரு ஹைஸ்ட் பேஸ்ட் ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்காரு. அந்த ஸ்டோரி அவருக்கு பிடிச்சிருந்தது, அவருக்கு பிடிச்சிருந்திருக்கு. ஸோ அவர் ஓகே அவர் அதை வந்து சரி டெவலப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. இவரை டெவலப் பண்ணி அதை வந்து மூவியா பெரிய ஸ்கேல்ல மூவியா லான்ச் மூவியா பண்றாங்க. இதுதான் ஏன் இதுதான் ஏன் பர்செப்ஷன் என்ன இல்ல ப்ரோ. ஏன்னா நிறைய பேர் பவுண்டட் ஸ்கிரிப்ட் எல்லாம் சொல்றாங்க இல்லையா, சோ அதை சொல்றேன். நிறைய பேர் பவுண்ட் ஃபுல் ஸ்கிரிப்ட் கேட்டே வந்து அதுலயே நிறைய சேஞ்சஸ் பண்றாங்க. இப்ப எக்ஸாம்பிள் சொல்றேன், இந்த பாலா சூர்யா ப்ராஜெக்ட் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, சோ அந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு. ஒரு லைன் சொல்லிட்டு அது ஓகே டெவலப் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கான்செப்ட்ல சொல்றாரு. அது எல்லாருக்குமே அப்படிதான் கான்பிடன்ஸ் தான் ப்ரோ. ஆக்சுவலா கத்தி படத்தப்பயே முருகதாஸ் வந்து கதை சொன்ன போனப்பே விஜய்க்கு வந்து கதைலாம் ஒன்றும் தேவையில்ல அப்படின்னு சொன்ன மாதிரி தான் முருகதாஸே ஆக்சுவலா அந்த டைம்ல இன்டர்வியூல சொல்லியிருப்பார். இவருக்கு வந்து டைரக்டர் மேல இருக்க நம்பிக்கை, அதுலதான் இவர் ஓகே சொல்லியிருப்பார். இல்ல அதாவது ஒன் லைன் சொல்லுவாங்க, அது ஒன் லைன் சொல்லிட்டு டெவலப் பண்ணி ஃபுல்லா பார்த்துட்டு தான் படத்துக்கு போவாங்க மோஸ்ட்லி. அது ஒன் லைன் சொல்லி ஓகே பண்ணுவாங்க, டெவலப் பண்ண சொல்லுவாங்க, அப்பதான் இவங்களுக்கு ஏத்த மாதிரி அது பண்ண முடியும் இல்லையா. இப்போ கத்தி சப்ஜெக்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஜாலியாக தான் போயிட்டு இருக்கும். அது வந்து நீங்கள் அஜித் சாரி விஜய் சார் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் அப்படி டெவலப் பண்ண முடியும் ப்ரோ. ப்ரோ கேட்குதுங்களா? ஆ கேட்க சொல்லுங்க சார். ஆ இது உமா ராஜேந்திரா இருக்குல்ல ப்ரோ? ஓகே. அது துணிவா வாரிசா ப்ரோ? ரெண்டு படம் தாங்க போடுவாங்க. சரி மெயின் மெயின் ஸ்கிரீன் ராஜேந்திரால துணிவா வாரிசா? இப்போதைக்கு ராஜேந்திரால துணிவு தான். ஆனால் எம்ஆர் ஏரியாவில் வாரிசு இன்னும் சைன் பண்ணல, அது யார் வாங்குறதுன்னு பொறுத்து தான் ரெண்டு ரெண்டு ஷோவா இல்லை உமால வாரிசான்னு இன்னும் கன்ஃபார்ம். சரி ப்ரோ, அஜித் படம் மோஸ்ட்லி வியாழக்கிழமை தான் எப்பயுமே ரிலீஸ் ஆகும். ஓகே, அது 12ஆம் தேதி தான் கன்ஃபார்ம் பண்ணுவாங்களா? மோஸ்ட்லி 12ஆ தாங்க இருக்கும்.
ஓகே, அத வாரிசும் அப்பதான் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆ எல்லாம் ஒரு பிளான் டேட் தான். ஆமா 12 தான் இப்போதைக்கு. வந்தா ரெண்டு படமும் ஒரே டேட்ல தான் வருமா? அப்படிதான் இருக்கும் மோஸ்ட்லி. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. இது ராஜேந்திரால இது செலிப்ரேஷன் இருக்குமா? சில அது கேட்டோம், அதை அவங்க இன்னும் பேசிட்டு இருக்கோம், பிளான் பண்ணிட்டு இருக்கோம் தான் சொன்னார் அவர். அது இன்னும் கன்ஃபார்மா தெரியல, அது சொல்லல அவர். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே ப்ரோ, எல்லாருமே நாய் சேகர் போடுறீங்களா ப்ரோ? எப்படி ப்ரோ வரலாறு முக்கியம் வந்து ஒரு பழைய விண்டேஜ் இல்லீங்களா, ஜீவா கம்பேக் மாதிரி இருக்கு இல்லையா? டீசர் ட்ரைலர் நல்லா இருந்துச்சு, நல்லா வந்திருக்குதான், நல்லா வந்திருக்குதான் சொல்றாங்க, பாப்போம். ஆ அத அத நல்லா இருந்துச்சு, காமெடி எல்லாம் கொஞ்சம் வர்க் அவுட் ஆன மாதிரி இருக்கு. ஆமா, அவங்களே வந்து ரொம்ப நல்லா வந்திருக்குது அப்படி சொன்னாங்க, பாப்போம். அத அத உமர் ராஜேந்திரா ப்ரோ, ஹலோ. அவர் இல்ல, சொல்லுங்க. ஹலோ, வரலீங்களா? அவர் இல்ல, சொல்லுங்க. இல்ல ப்ரோ, அந்த அந்த வீடியோஸ் இது பண்றாங்க இல்லையா, அந்த போர்டிங்ஸ் ப்ரோ, ஹோர்டிங்ஸ் பிளேஸ் பண்றாங்க இல்லையா, அதுக்கு வீடியோஸ் போறாங்க இல்லைங்களா, அது எப்படி? முன்னாடி சொல்லி அவங்க வந்து ப்ரொடக்ஷன் சைடுல இருந்து வந்து வீடியோ இது எடுத்துட்டு இது பண்ண போறாங்களா, இல்ல இவங்களே எடுத்து அனுப்புவாங்களா, எப்படி ப்ரோ? அது அவங்க தியேட்டர்ல போடுறாங்க, அவங்க வீடியோ எடுக்கிறது தானே. அதான் கேக்குறேன், இல்ல நிறைய ஹோர்டிங்ஸ் வந்து ஃபுல்லாவே வந்து இவங்க எடுத்து போட்டுட்டு ப்ரொடக்ஷன் சைடுல இருந்து அனௌன்ஸ் பண்றாங்க இல்லீங்களா? ஓ, இவரு அப்துல் கில்லர் இருக்காரு, அவருக்கு ஸ்பீக்கர் கொடுங்க, டிஎம் பண்றேன். இது காட்லயே ப்ரோ. அதான் ப்ரோ, அது ப்ரொடக்ஷன் சைடுல இருந்து தானே அனுப்புறாங்க, அது ஹோர்டிங்ஸ் ப்ரொடக்ஷன் சைடுல இருந்து அனுப்புவாங்க, சொல்லாம இல்லாம அனுப்புவாங்க, சொல்லிட்டு தான் அனுப்புவாங்க. அது அப்ப அந்த வீடியோ இத எப்படி பண்ணுவீங்க சார், அந்த வீடியோ எல்லாம் எப்படி ப்ரோ? ஆமா, வீடியோ அவங்க வரும்போது எடுத்து வந்துருவாங்க. ஓகே, ஓகே, அவங்களே இது பண்றதா இல்லீங்களா? ஆமா ஆமா. ஓகே, ஓகே, பரே ப்ரோ. அடுத்து இந்த கமல் சாருக்கும் ஹெச்வினோல் சாருக்கும் ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு சொல்றாங்களே, அது உண்மையா ப்ரோ? ப்ரோ, ஆமா ப்ரோ, கமல் அத்தின தும்பதான். பாருங்க விஜய் ஹரி, சொல்லுங்க. தெரியல, அது ஒரு விஷயம் இருக்கு இல்லீங்களா, எப்பவுமே அதுதான் பாப்பாங்க, அதனால 12th அவங்களும் வரக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிதான் போயிட்டு இருக்கு இது வரைக்கும். அப்டேட்டே வந்து எப்படின்னா படத்துக்கு வந்து அப்டேட் தர்ஸ்டே தான் வரும், பட் துணிவுக்குலாம் தர்ஸ்டே வரலையே ப்ரோ, மாதிரி தான் இருக்கு. இப்போ இந்த இது படி பார்த்தோன்னா தர்ஸ்டே சொல்லுவாங்க, வி சென்டிமெண்ட்டு எல்லாமே கொஞ்சம் அதுதான் அதுதான் சேஞ்ச் ஆச்சுன்னா மாறலாம், சேஞ்ச் மாறலாம்.
எப்படின்னு தெரியல. பட் ஆனா வாரிஸ் அந்த அட்வான்டேஜ் கொடுக்க மாட்டாங்களா ப்ரோ? கண்டிப்பா ஒன் டே பிஃபோர் அட்வான்டேஜ் கொடுக்க மாட்டாங்களா? அது கொடுக்க மாட்டாங்க. கொடுத்தா அதுக்கு பேர் கிளாஷே கிடையாது. அதுக்கு நீங்க பேசாம தனித்தனியா ஒரு டேட்ல போட்டு போயிடலாமே. அதுக்கு 11th 12th தேவையில்லை. அதுக்கு நீங்க பொங்கல் அந்த வேற ஏதாவது ஒரு டேட்டுக்கு வரலாம். இந்த மாதிரி ஏன்னா வாரிசு மேல் வந்து டேட் சேஞ்ச் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். டீம் வாரிஸ் வந்து டேட் சேஞ்ச் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க லாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா எனக்கு தோணுது, தெரியல. பர்னி ப்ரோ நீங்க என்ன சொல்றீங்க? அதெல்லாம் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. பொல் தான் வரும் பாருங்க. ரெண்டு படம் பொல் தான் வரும். ஆனா நம்ம தமிழ்நாட்டுல இருந்து ஏதாச்சும் போஸ்டர் அனௌன்ஸ் பண்ணாங்களா ஏதாச்சும் ப்ரொடியூசர் சைட்ல இருந்து 12th? ப்ரோ அதான் அந்த சத்து அந்த இது சொல்லுங்க சார். அது ஏதோ அது ஏதோ யூகே டிஸ்ட்ரிபியூட்டரா யாராவது போட்டிருந்தாங்க நினைக்கிறேன். பட் தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லைன்னா அவங்களாலேயே பண்ண முடியும். அவங்களுக்கு 13-14 போச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவோம் அங்க சென்சார் ஆகிறத பொறுத்து அவங்க பண்ண முடியும். பாருங்க ரெண்டுமே அவங்க அவங்களுக்கும் அங்க புக்கிங் டிக்கெட் இதெல்லாம் இல்லைங்களா? ஸ்டார்ட் பண்றதுக்கெல்லாம் கொஞ்சம் இதா இருக்கும். ஆமா ரொம்ப கஷ்டம். முதல் நாள் ஓபன் பண்ணா கஷ்டமா இருக்கும். அதான் பார்க்க ப்ரீ பிளானா நீட்டா பண்ணணும்னா முன்னாடியே எடுத்து எல்லாம் கிளியரா பண்ணி அனுப்பிச்சிட்டவங்கன்னா எல்லாம் உங்களுக்கு இவங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு இந்த எல்லாமே நீட்டா போகும். யார எந்த ரெண்டு படமா இருந்தாலும் சரி இல்லைங்களா? அதுதான் 12th வந்தாதாங்க ஒரு என்டர்டெயின்மென்ட் ஆகும். ஏன்னா தமிழ் சினிமா பார்க்க போற மிகப்பெரிய கிளாஸ் இது தமிழ் இண்டஸ்ட்ரியில. அப்படிதானே ப்ரோ? ஆமாமா பெரிய கிளாஸ் தான். ஜில்லா வீரம் வரும்போதும் ஒரு கிளாஸ் இருந்துச்சு. ஆனா அந்த டைம் வந்து சோசியல் மீடியா இந்த அளவு ஆக்டிவா இல்லை. ஸோ இவ்வளவு விஷயங்கள் வந்து மக்கள் முன்னாடி இருக்குல்ல. ஸோ அந்த என்தூசியாசம் இல்லை. இந்த தடவை வந்து ஒரு வேற லெவல்ல தான் இருக்கு ஹைப். இல்ல அப்ப இருந்ததை விட ரெண்டு பேத்துக்கும் மார்க்கெட் இப்ப ரொம்ப அதிகம். வேற ஏதாவது க்வெஸ்சன் இருக்கா? அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். யாருக்காவது ஏதாவது க்வெஸ்சன் இருக்கா? தல மணி ஏதோ கேட்டீங்க, இடையில ஏதோ மியூட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மணி ப்ரோ ஏதோ க்வெஸ்சன் இருக்கலாம் இல்லைன்னு நினைக்கிறேன். நாளைக்கு போட்டுக்கோமா, கண்டினியூ பண்ணிக்கோமா? ஓகே ப்ரோ. பர்னி ப்ரோ என்ன ப்ரோ வாசு ப்ரோ வர மாட்டீங்க? வாசு சினிமாஸ் ஒரு மாசம் வர மாட்டாருங்க அவரு. நீ டைரக்டா படத்துல பாக்கலாமா? அப்படி இல்ல, அவர் கொஞ்சம் பிஸியா இருக்காரு. ஒரு மாசம் கழிச்சு. ஓகே ஓகே.